அப்படியா யாரு இல்ல இல்ல இங்க போ இங்கே ஒன்னு அண்ணா இருங்க இருங்க வல்லப பெருமாள் திருக்கோயில் குருவித்துறையிலிருந்து கடந்த 13/10/2018 இரவில் 4 தெய்வ திருமணிகள் கலவடப்பட்டு சோழவந்தான் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக திருக்கோயிலில் சென்று விசாரித்து பிறகு அவருக்கு இது சம்பந்தமாக 10 தனிப்படைகள் வெவ்வேறு விதங்களில் தீவிர விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன்படி அவர் விஞ்ஞான ரீதியில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அண்டு அங்கு கிடைக்கக்கூடிய தடயங்களை அறிய தடயியல் அறிவியர்கள் ஆகியோரெல்லாம் வரவழைத்து பல தடயங்கள் சேகரித்து மற்ற தடயங்களை சேகரித்து 10 தனிப்படைகள் மிகவும் தீவிரமாக புலன் விசாரணையில் இறங்கி பல குற்றவாளி சம்பந்தமான தகவல்களை சேகரித்து புலன் விசாரணையை தீவிரப்படுத்தி கொண்டிருந்த நிலையில் நேற்று கல்யாணப்பட்டி பிரிவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கணேசன் என்று சொல்லக்கூடிய கணேசன் இவர் ஒரு அவருடைய சொந்த வேலையாக சென்றுவிட்டு வரும்பொழுது இரவு அந்த பிரிவில் 4 தெய்வ திருமணிகள் இருப்பதை பார்த்துள்ளார். ஏற்கனவே சுற்றுப்புறத்தில் நாம் இது சம்பந்தமாக பல விழிப்புணர்வுகளும் இது சம்பந்தமாக தகவல் தர நாம் கூறியுள்ளதின் பேரில் அவர் இவ்வாறு இங்கு வைக்கப்பட்டிருந்த தெய்வ திருமணிகள் சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலில் களவு போனதாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு உடனே அவருடைய தெரிந்த விளாம்பட்டி காவல்துறையை சேர்ந்த காவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர் அங்கு வந்து இவருடன் சேர்ந்து அந்த சிலைகளை எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்துவிட்டு சொல்ல வந்தான் இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிக்கு அவர் தகவல் தெரிவித்து அவர் கோயிலின் இஓ அர்ச்சகர் மற்றும் அனைவருடன் சென்று பார்த்து இங்கு திருடப்பட்ட சிலைகள் தெய்வ திருமணிகள் தான் என்று அடையாளம் காணப்பட்டு அவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் தெய்வ திருமணிகள் இப்பொழுது மீட்கப்பட்டு அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய நீதிமன்றத்தில் அளித்து அவைகளை திரும்ப பாதுகாக்க பெறப்பட்டு அதே கோயிலில் வெகு விரைவில் அதே கோவிலில் அமைக்கப்படும் என்பதையும் அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தெய்வ திருமணிகளை பிடிப்பதற்கு கண்டெடுத்து உரிய தகவல் உரிய நேரத்தில் கொடுத்த கணேசன் அவர்களுக்கு காவல்துறையின் சார்பில் பாராட்டுதல்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி உங்களுக்கு. போட்டோகிராஃபர் எடுத்துங்க, இவர் தான் மெயின், அவர் அவர் கூட இருந்தவர். போட்டோகிராஃபிடுங்க. எங்கள் காவல்துறையின் சார்பில் தகுந்த நல்ல ஒரு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் காவல்துறை புலன் விசாரணைக்கும் பல பத்திரிகை துறை ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களும்